குடிப்பழக்கத்தை விட்டுவிடுவது எப்படி? அன்பார்ந்தவர்களே, ஒரு குடிகாரன் ஞானி ஒருவரை தேடி அவர் இருக்கும் இடத்திற்கு வந்தான். நான் ஒரு குடிகாரன், இந்த குடியை விட்டு திருந்துவதற்கு ஒரு வழி கூறுங்கள் ஐயா என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, நாளை வா சொல்லுகிறேன் என்றார். மறுநாள் மாலை குடிகாரன் அந்த ஞானியை தேடி வந்தான். அப்போது அந்த ஞானி ஒரு தூணை கட்டி பிடித்து கொண்டு நின்றார். தூணை பார்த்து, ஐயோ என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு என்று கத்திக் கொண்டிருந்தார். உடனே குடிகாரன், நீங்கள்தானே தூணை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், அதை விட்டுவிடுங்கள் என்றான். உடனே அந்த ஞானி சிரித்து கொண்டே, நான் தூணை பிடித்து கொண்டிருப்பதைப் போல நீதான் குடியை பிடித்து கொண்டிருக்கிறாய், நீயே குடிப்பழக்கத்தை விட்டுவிடு என்றார். அன்பார்ந்தவர்களே, திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும், போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும், அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரே. நீதிமொழிகள் ஆகமம் 20:1 குடி குடியை கெடுக்கும். இப்படி விளம்பரங்கள் 1000 இருந்தும் குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை மட்டும் குறைவதில்லை. கஷ்டத்துக்காக குடிக்கிறேன் என்பவர்கள் தங்களை பெற்றெடுத்த தாயின் பிரசவ வலியை உணர்ந்தால் ஒருபோதும் குடியை நாடமாட்டார்கள் என்கிறார் ஒரு சமூக ஆர்வலர். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.